பாருங்க ஒரு சின்ன பாத்திரம் தான் கறி இது ஃபுல்லா மீன் ஸ்ப்ரே பண்ணது ஒரு துண்டு மீனை இப்போ பாருங்க இது வந்து A1 க்ளீனிங் பவுடர் 5G ஃபார்முலா 4G 2G லாம் கிடையாது 5G ஜெனரேஷனுக்கு ஏத்தாப்ல அடுத்தால இது வந்து லெமன் फ्लेவர் சும்மா ஏதோ 100 எலுமிச்ச சத்தியம் கிடையாது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு எப்படி இத யூஸ் பண்றது அப்படிን பாருங்க கொஞ்சமா தான் எடுத்துர்க்கேன் க்ளீனிங் பவுடர் ரொம்ப இல்ல பாருங்க கொஞ்சமா தான் எடுத்துர்க்கேன் இந்த கறி பாத்திரம் இது எப்படி நம்ம தண்ணி எவ்வளவு கொஞ்சமாவது இது எப்படி சுத்தமாவது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இன்னொன்னு பாருங்க கொஞ்சம் தான் எடுத்துர்க்கேன் ரொம்ப வளவளன்னா எடுக்கல இப்போ இத க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் தான் தண்ணி பாருங்க இந்த பாத்திரத்துக்கு ரொம்ப வளவளன்னா எடுக்கல பாருங்க லைட்டா தான் பிரஷ் பண்ணுங்க ரொம்பலாம் பிரஷ் பண்ணல இன்ன கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கறி எப்படி பேருக்குன்னு சொல்லி லைட்டா இது ஓரமா தான் இருக்கு மத்தபடி இந்த சைடு பாருங்க எவ்வளவு தெளிவா பேருக்குன்னு சொல்லி அடுத்து பாருங்க இந்த பொடி வந்து ரொம்ப நைஸா இருக்கு ரொம்ப சொர சொரன்னு எரிச்சு ஊற்ற மாதிரி அப்படிலாம் இல்ல ஃப்ளேவர் கூட நல்லா இருக்கு இது மீன் வாடை அடிச்சுது இப்போ பாருங்க லெமன் வாடை அடிக்கு அப்படி லெமன் வாடையும் ஃபுல்லா இல்ல இப்போ இந்த சட்டியை நான் கவுத்தி வைக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க கையை கூட கழுவணும்னே அந்த மீன் உள்ள எண்ணெய் கூட பீஸ் பீஸ் சோப்பு கூட வேண்டாம் நார்மலா உள்ள சோப்பு இந்த க்ளீனிங் பவுடரே போதும் பாருங்க ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல சட்டில ஒரு சொட்டு தண்ணி ஒழியல இது என் கையில தான் ஒழியுது சட்டில இருந்து ஒரு சொட்டு தண்ணி ஒழியல ட்ரை ஆயிட்டு அப்படி ஆனா அந்த இடம் ஃபுல்லா க்ளியர் ஆயிட்டு கறி கூட போதும் ஓகே